வேலவன் ஸ்டோர்ஸ்ல நம்ம வந்தோம்னா எல்லா வேலையும் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சுட்டு ஒரே இடத்துல இருந்து போயிடலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. உங்க பின்னாடி வருவாங்கன்னு சொல்றாங்களே அண்ணாமலை. அப்புறம் பன்னீர்செல்வம் வந்து அதிமுக மீட்பேன்னு சொல்லி திரு பன்னீர்செல்வம் வந்து போராடிட்டு இருக்காருன்னு கேட்டார். அண்ணாமலை உங்களை தானே சொல்லுவேன் அப்படிலாம் அண்ணாமலை சொன்னது திரு அண்ணாமலை டிடிவி தினகர்னு சொன்னால் அதில் எப்பயுமே பிராக்கெட்டில் பன்னீர்செல்வம் இருப்பார். திரு ஓபிஎஸ்ன்னு சொன்னார்னா பிராக்கெட்டில் பன்னீர்செல்வம் இருப்பார். அவர் எங்கள் ரெண்டு பேரையும் சகோதரர்களாக பார்ப்பார். எங்கள் ரெண்டு பேரையும் அவர் வந்து ரொம்ப நட்பு ரீதியாக எங்கள் ரெண்டு பேரோட பழகுவார். எப்பயுமே நீங்கள் அவர் இனிமேல் எப்போ பேசினாலும் டிடிவி தினகரன்னு சொல்லி பேசினார்னா அதில் பிராக்கெட்டில் ஓபிஎஸ்ஸை சேர்த்து சொல்கிறாருன்னு அர்த்தம். ஓபிஎஸ் பற்றி பேசினார்னா அதில் டிடிவி தினகரனும் பிராக்கெட்டில் இருக்காருன்னு அர்த்தம். அதனால் இந்த குழப்பம்லாம் அவங்களுக்கு தீர்ந்துடும். இன்னும் ஓபிஎஸ் இன்றைய நிலைமையில் அவர் வந்து மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல தலைவர் தான் அவர். அவர் தொகுதியை விட்டு வெளில வர முடியாத சிச்சுவேஷன் என்னன்னா ஒரு புதிய தொகுதி புதிதாக போய் அங்கே போட்டிடுறாரு. அதனால் கவனம் செலுத்தி வெற்றி பண்ணுங்கிறது அங்கேருந்து வர முடியாத சூழ்நிலை இருக்காது. அதை வந்து தவறாக பார்க்க முடியாதுல்ல. நானே இப்போ தேனினால 10 நாள் வெளில போயிட்டு வர்றேன். நானே போய் வேறு ஏதோ ஒரு தொகுதிக்கு போனால் கொஞ்சம் அங்கே வரணும் இங்கே வரணும்னு கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, பொதுமக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்போ இங்கே நீங்கள் இங்கே வரணும் அங்கே வரணும்னு சொல்லி என்னால் போக முடியாமல் தானே என் ஒய்ஃப் இப்போ கூட போயிட்டு வராங்க. அது வேற ஒன்றும் இல்லை, மக்கள் எதிர்பார்ப்பா நிர்வாகிகள் சொல்லுவாங்க. அதுமாரி திரு பன்னீர்செல்வம் அவர்கள்ட நான் பார்த்த கூட முடிஞ்சா வாங்கன்னு தான் சொன்னேன். அதுமாரி அண்ணாமலை கூட சொன்னார் அண்ணா பன்னீர்செல்வம் அங்கே வருவார்னு கூட பேசினார். அவரால் போக முடியாத காரணம் ஒரு பெரிய தலைவராக இருக்கிறவரோ ஒரு தலைவராக இருக்கிறவரோ தொகுதியை முட்டு வெளில போக முடியலன்னா அவங்க தலைவர் இல்லைன்னு சொல்றது அது எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் சரி. ஆமா, சில இடங்கள்ல திமுக வேட்பாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சும்மா என்கிட்ட கேக்குறீங்க. இந்த ஊர்ல வந்து எனக்கு ஓட்டு போடலன்னா அதிமுக ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு கேட்டிருக்காரு. அது அங்க உள்ள எங்க நிர்வாகிகள் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு டிவியில பாக்குற திரு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திருவண்ணாமலையில் இவங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார், இங்கே அமைச்சர் வேலு வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க இல்லாட்டி போடலன்னா அதிமுகவுக்கு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்குறாரு. அவங்க எங்களுக்கு வந்து என்டிஏ கூட்டணி வந்து பயப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது இங்கே வந்து திமுக வேட்பாளர் அப்படி கேட்டதாகவே நம்ம ஆண்டிப்பட்டி யூனியனில் ரங்க சமுத்திரத்திலேயோ நாச்சியார்புரத்திலேயோ அந்த பகுதியில் கேட்டதாக அன்றைக்கி நான் போடப்ப சொன்னேன். எங்கள் நிர்வாகிகள் சொன்னேன் எங்க வெற்றிய இருவரும் சேர்ந்த திமுகவுக்கு அந்த கஞ்சா வியாபாரத்துக்கும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கும் போதை மருந்து வியாபாரத்துக்கும் எதிராக மக்கள் ரொம்ப கோபப்படுறாங்க. இங்க வந்து விவசாயிகள்ல இருந்து அனைத்து தரப்பு மக்களும் அதை அடிக்கிட்டே போலாம். எந்த தேர்தல் வாக்கியத்தையும் காத்து காத்துல பறக்குது, சரியா? அதனால திமுக மேல ஏண்டா பழனிசாமி மேல உள்ள கோபத்துல நம்ம இவருக்கு ஆட்சி கொடுத்தோம் தெரிஞ்சிருப்பாங்க நினைச்சு. அதனால திமுக மேல ஒரு மாபெரும் அதிருப்தி எதிர்ப்பலை இருக்கிறது உங்களுக்கும் தெரியும். அந்த ஓட்டுகள் அதனால எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் என்டிஏ கூட்டணிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் பழனிசாமி அவரும் தானே சொல்றேன், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருந்தேன், கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை இவங்க வேட்பாளரை வச்சு புரட்சித் தலைவர் சின்ன ரெட்டலையை காட்டி மக்களை குறிப்பாக பாமர மக்களை ஏமாற்றி அந்த ஓட்டுகளை பிரித்தா எங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் உண்மை, அது கிடையாது. மக்கள் அதெல்லாம் தெளிவாக இருக்காங்க, தெளிவாக வாக்களிப்பாங்க. இங்கேன்னு இல்லை, எல்லா இடங்கள்லையும், எல்லா இடங்கள்லையும் எனக்கு தெரிஞ்சு அதிமுக 3வது இடத்துல தான் இருக்கும். நீங்க என்ன ஜெயிக்க வைங்களா ஆட்டப்படி அவங்க நினைச்சிருவாங்க. நீங்க நான் ஜெயிச்சிட்டேன்னு தெரிஞ்சா June 4 சாயங்காலம் மக்கள் எல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தானா நின்றுடும். கஞ்சா கடத்தல் கரெக்டா, இது மாதிரி கனிம வள கொள்ளை, இது மாதிரி இந்த No. 2 மக்களை அரசாங்க சொத்துக்கள் திருடப்படுவது எல்லாமே நின்றுடும். அது மாதிரி என்கிட்ட எங்களுக்கு கொடுத்த பட்டா வேணத்து நம்ம கோடாங்கிப்பட்டியில் அங்கே நம்ம பட்டியலின மக்கள் என்னை பார்த்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அதில் எங்கள் 97 பேருக்கு வழங்கப்பட்ட பட்டா
ஆதிதிராவிடர் நலத்துறையில வழங்கப்பட்ட பட்டா இன்னைக்கு ஒரு தனியார் வந்து இது எங்களுக்கு உள்ளதை நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லி மாட்டுறாரு, நீங்க வந்துட்டீங்க இதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அது மாதிரி எந்த மூல முடுக்குல நடந்தாலும் இங்க மாத்திரம் இல்ல, மதுரை மண்டலத்துல எங்க தப்பு நடந்தாலும் எனக்கு வரும், அதை நம்ம சரி பண்ற இடத்துல நம்ம அதுதான் அன்னைக்கே அவரு எல்ல பிரதர் உங்களுக்கு நீங்க சும்மா பரபரப்புக்காக கேட்காதீங்க, நான் இது எடப்பாடி பேசுறதுக்கு பதில் நான் உங்கள்கிட்டே சொன்னேன். எங்க வந்து நான் எப்படி அம்மாவுடைய கட்டளையின்படி தான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கு சொன்னேன் சில பேர் சதியினால நான் இங்க வந்து வர்றத அம்மா வேணான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்கள தாண்டி அவங்க எப்படி அதை தான் இன்னைக்கு நான் ராமரோட என்ன கம்பேர் பண்ணிக்கல. திரு அண்ணாமலை சொன்னப்ப அதுக்கு நான் மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க, நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில் போய் சொன்னேன், தசரதருடைய கட்டளை ஏற்று தான் ராமர் வனவாசம் போனார். தசரதருக்கு ஒன்றும் அதில் விருப்பம் கிடையாது, அவருக்கு விருப்பம் தாங்க. அது மாதிரி சில நான் வர முடியாது வரக்கு அங்கே போய் நீ அங்கே போவேனான்னு சொன்னதுக்கப்புறம் நான் வரல. அது அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், பழனிசாமிக்கும் தெரியும், நான் இவங்க மாதிரிலாம் திருட்டுத்தனமாக பண்ணுற ஆள் கிடையாது. அதனால் அம்மா சொன்னதுனால நாங்கள் வரல. இங்கே இந்த வழியாக ட்ராவல் பண்ணுறப்ப முக்கிய நிர்வாகிகளை பார்த்து போவோம். சபரிமலைக்கு போகிறப்ப மற்றபடி இங்கே மதுரைக்கு வந்தேன்னா பார்ப்பேன், குச்சனூர் கோயிலுக்கு வரப்ப பார்ப்பேன், மற்றபடி அரசியல் ரீதியாக நான் வரல. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 2017 அப்புறம் நான் தனியாக இயக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பல முறை இங்கே வந்திருக்கேன், இப்போ தேர்தலே வந்துட்டேன். இப்போ உங்களுக்கே தெரியுமா நான் ஏன் வரலங்கிறது, நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு 25 ஊடகத்தில் தானே இருக்கீங்க. அம்மாவுடைய கட்டளை ஏற்று நான் வரல. என்னொன்று அம்மா என்னை கட்சி விட்டு நிற்கிறது உண்மை தான். அதுக்கு அம்மா வந்து ராமர் வனவாசம் போகிறதுக்கு தசரது எந்த நிர்பந்தத்தில் அவரை அவருக்கு அந்த கட்டளையிட்டாரோ அது மாதிரி அம்மா எனக்கு எதுக்காக கட்டளையிட்டாருன்னு எனக்கு தெரியும். அதை நம்ம வெளியில் சொல்லிக்க வரோம். நான் ஓப்பனாக தானே சொல்கிறேன், பையனா வருஷம் வரல கரெக்டா, அதுதான் கேள்விக்கு பதில் அன்னைக்கே சொல்கிறேன். உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், நீங்க தான் உங்கள் தொலைக்காட்சியில் காமிக்கல, நான் அதை கவனிச்சு போடுறீங்களா. அதாவது அம்மாவுடைய கட்டளையிட்டு தான் நான் இங்கே வந்தேன். அம்மா என்ன வரவேணான்னு ஏன் வரவேணான்னு சொன்னாங்கன்னா அதை ஓப்பனாக சொல்ல முடியாது, அதுக்கான காரணத்தை நான் சொல்ல முடியாது. அவங்க அரசியலுக்கு வர விருப்பம் இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இருந்தா எந்த ஒரு ஒய்ஃபுங்கிறதுக்காக அரசியலில் வர விருப்பப்படுறாங்கன்னு வச்சுங்க. அதை நான் வந்து எங்க கட்சியில வேணா நீ வேணாம்னு சொல்ல முடியும். இப்ப என் மகள் இருக்கு, அது திருமணம் ஆகிட்டு அது ஒரு பெரிய காங்கிரஸ் குடும்பத்தில் கட்டி கொடுத்துருக்கோம். அந்த குடும்பத்தில் என் பொண்ணை எலெக்ஷன் நடத்தணும்னு விருப்பப்படுறாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா என் மகளோட கணவரோட தாத்தா வந்து எம்பியா இருந்தவர் தெரியும் உங்களுக்கு. அவர் அதுக்கு முன்னாடி இருந்த தாத்தா பெரிய காங்கிரஸில் பெரிய தலைவர், காமராஜருக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவர் தெரியும் உங்களுக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷ்ணசாமி வாண்டியார். இப்போ என்னுடைய சம்பந்தியே வந்து அங்கே மாவட்ட தலைவர் காங்கிரஸில், அவங்க ஒரு அரசியல் குடும்பத்தில் தான் நான் பொண்ணு கொடுத்துருக்கேன். அவங்க நாளைக்கு என் பொண்ணு நிற்கணும்னு சொல்லுவேன், அவங்க நிறுத்தணும்னு சொல்லி நின்றுச்சுன்னா நான் போய் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. இது ஒரு தனிநபருடைய விருப்பு வெறுப்பு சரியா. இன்னொன்று எத்தனையோ வேட்பாளர் மாதிரி தகுதி இருந்தால் அவங்களை நிறுத்துறதுல தப்பு இல்லை, ஆனால் அது அவங்க தனி மனிதருடைய விருப்பம் விருப்பம். என் ஒய்ஃப் இப்போ வந்து ஓட்டு கேட்கறது என்னால் போக முடியாத இடங்களுக்கு போகிறேன், அவங்க தான் கிளியராக சொல்கிறாங்களே அரசியல் கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அது என் கணவர்கிட்ட கேளுங்கிறாங்க. அவங்க போகிறது டோட்டல் இன்னும் நான் இங்கே எம்பியாக இருக்கிறப்ப நான் வர முடியாத நேரத்தில் கோயில் குளத்துக்கெல்லாம் பணம் கொடுக்க அவங்க வந்துருக்காங்கல்ல, தெரியுமில்ல பாலாஜி உங்களுக்கு, நீங்களே கூட போயிருப்பீங்க. அப்போ அதே மாதிரி தான் அவங்க இப்போ வந்து என் நான் போக முடியல, என் மனைவி எனக்கு ஒரு பையன் இருந்தால் போயிருப்பார் ஓட்டு கேட்க. ஏன் வார்டு நம்ம முனிசிபாலிட்டி வார்டு எலெக்ஷன்லேயே நம்ம வீட்டு பெண்டுகள் பிள்ளைகள்லாம் ஓட்டு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி தான் போகிறாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு அரசியலுக்கு வர்ற விருப்பம் இல்லை, அதுதான் உண்மை. எங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் காணும் சார், சோசியல் மீடியால நம்ம ஆளுகளே நம்ம ஏஎம்எம்கே ஐடிவிங்களே நீங்க ஒண்ணுதான் வரீங்க, அவங்க 10 வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கரெக்டா பண்றாங்க. இன்னும் சில நிர்வாகிகள் எங்களுக்கு பரவாயில்ல, நாங்கெல்லாம் சிஸ்டர் அணியில இருக்கோம், நீங்க எல்லாம் இந்த வயசான கணவெல்லாம் கூட போகுது, இவரை பார்த்து சொல்ல நீங்க வேணா அவரோட இருங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா பண்ணிக்கிறாங்க. அது அவங்க என் ஒய்ஃப் ரொம்ப மெச்சூர்டு,
அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவது என் முகம் குண்டா இருக்குல்ல, அதுக்காக அவங்க சொல்லு சொல்லாங்க. அது பயங்கரமா வைரல் ஆயிட்டாப்ல. இன்னொன்று அவங்களுக்கு என்னன்னா, நான் அவங்க அத்தை பையன்தான், நீங்க பாக்குறப்ப நல்லா லட்சணமா இருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதுல அவங்களுக்கும் கொஞ்சம் பொறாம அதனால அப்படி மாறிட்டு ஒன்னோடு சொல்றேன். என் சுவாபம் உங்களுக்கு நல்லா தெரியும், சும்மா என்ன போட்டு நோண்டிட்டு இருக்காரு. நான் வந்து பதவிகள்லாம் எனக்கு தகுதி இருந்தா தேடி வரணும்னு நினைக்கிறேன். நான் பதவியெல்லாம் வேணும்னு நினைச்சா 2001 செப்டம்பர் 21 அம்மா முதல் பதவியிலேருந்து இறங்குறப்ப நான் வந்து அந்த காய் நகரத்தில் தான் வந்திருக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் 2017 எங்கள் சித்தி அந்த பிப்ரவரி 14 பதவியேற்க முடியாமல் பெங்களூர் போன நேரத்தில் நினச்சி தான் வந்திருக்க முடியல. நாங்கள் என்ன எடப்பாடி தான் பெரிய இவர் ஆவர், இன்டர்நேஷனல் லீடர் ஆவர், இல்லை இவர் இவர் சிங்கப்பூரை உருவாக்கினார லீக்வான்யூ ஆவர், அப்படி இல்லை நினைச்சா எனக்கு அது மாதிரி விருப்பம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அம்மாவே என்ன முத முத பாருங்க, நான் 88 அவங்க கூட இருக்கிறவன், என்னை வந்து முத முத தேர்தலில் வந்து இறக்கி விட்டு தான் என்ன அரசியலுக்கே கொண்டு வந்தாங்க. என்னோட நேரடி அரசியலை வேட்பாளர் தான் வந்தேன். புரியுதா உங்களுக்கு? அது நான் அம்மாட்ட வச்ச கோரிக்கை. ஏன்னா 95-96 என்ன ராஜ்யசபாவுக்கு கொண்டு வரணும்னு நான் பிரியப்பட்டாங்க அம்மா. நான் வேணாமான்னு சொன்னேன். இதை நான் எதை பெருமைக்கு சொல்லிக்கல, நடந்தது நீங்க கேட்டதுனால சொல்ல வர்றேன். அவங்க 98 என்ன வேட்பாளராக நடத்துறதுக்கு இருந்தாங்க, அது கட்சியில் உள்ளவங்க தான் தெரியும். நான் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லாததுனால வேணான்னேன். 99 நான் தவிர்க்க முடியாமல் வந்தது தான், ஒரு ஆக்சிடென்டல் தான். இன்றைக்கு அதே நம்மளுடைய டெஸ்டினி ஆகிட்டு மறுபடியும் வெளில போன அம்மா சொல்லி திரும்பவும் 17 அம்மா மறைவுக்கு போய் வர்ற மாதிரி ஆகிட்டு கட்சி தொடங்குற மாதிரி ஆகிட்டு இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. இல்லங்க, நீங்க இது பொது சிவில் சட்டம்ங்கிறது இப்ப உள்ள கோரிக்கை இல்லங்க, அது நேரு காலத்திலேயே அதெல்லாம் அவங்க கொண்டு வர்றதுக்கான முயற்சி எடுத்தாங்க. டாக்டர் அம்பேத்கர் எடுத்த முயற்சி உங்களுக்கு தெரியும். அப்ப வந்து அப்ப இருந்த ஜின்னா போன்ற நான் சொல்றது உண்மையான நீங்க செக் பண்ணீங்க. பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தப்ப இந்தியா சுதந்திரம் வந்த உடனே எல்லா தலைவர்களும் முடிவு பண்ணது, இவர் அந்த அம்பேத்கர் உட்பட அவர் தானே இதே உருவாக்கினாரு, அப்பவே வந்தது அது. அதுல அதே மாதிரி இந்த சிஏ வந்து யாருடைய குடியுரிமையும் பறிக்க வந்த சட்டம் இல்லை. வெளிநாடு இந்த மத சார்புள்ள நாடுகளில் மதத்தின் பெயரால் பாதிக்கப்படுறவங்க இங்க வர்றவங்களுக்கு எல்லா மதத்தினர்களுக்கும் அது உண்டு, இஸ்லாமியர்களுக்கும் உண்டு. இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொடுத்தாங்க, 16 அப்படி வெயிட் பண்ண வேணாம், 5 வருடம் 6 வருடம் 6 நாளே கொடு, ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு. அதுல அவங்க மத ரீதியா பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அதனால அவங்க 16 ஸ்கீம்ல வரட்டு இருக்காங்க. இங்க இந்தியாவில் வாழ்ற யாருடைய குடியுரிமை அது பெரும்பான்மையா இருந்தாலும் சரி, சிறுபான்மையா இருக்கிற இஸ்லாமியர்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், யாருடைய குடியுரிமையை பறிக்கிறதுக்கான சட்டம் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வர்றவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம், அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது 6 பேர் குடியுரிமை கிடைக்கட்டுங்கிறது தான் சரியா. அதனால தவறான புரிதலும் தவறான பிரபகண்டாவும் பண்றாங்க. இந்த திராவிட அரசியல்ங்கிற பேர்ல குழப்பம் நடத்துறவங்க. மற்றபடி ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து தப்பில்லையே. ஏன்னா இன்னொன்று உங்களுக்கு தெரியும், பிஜேபி வந்து 356 எதிரானவங்க, அது தெரியும் உங்களுக்கு. ஆர்டிகிள் 356 இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க அவங்க, அதுக்கான எதிரானவங்க. ஒரே நாடு ஒரே தெல்லாம் ஒரே எக்ஸ்பெண்டிச்சர்ல முடிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். அது அது எப்படி பிராக்டிக்கலா எப்படி முடியுங்கிறது எப்ப முடியும் தெரியல. அதே மாதிரி 7 முறையில் அசம்பிளி சேர்த்து நடத்தணும். 7 கட்டமா நடத்துறது நல்லது தானே. ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிருக்காங்க, ஒரே நாடு ஒரே நாள்ல தேர்தல் சொல்லல அவங்க. இது எப்பயுமே அந்த பல கட்ட தேர்தல் இந்த போலீஸ் போர்ஸ் யூஸுக்கும் சில இடங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராது. சில மாநிலங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் சில போலிங் பூத்துலாம் கொஞ்சம் இதாக அங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு இருக்கிறதுனால பல கட்டங்கள் நடத்துகிறாங்க.
தேனி மாவட்டத்தின் செல்லப்பிள்ளை பாராளுமன்ற வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் நீங்க ஜெயிச்சு